விரைவுச் செய்திகள். பிரதமருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் விற்பனை விரைவில் முடிவடைய உள்ளது. இந்த பொன்னான வாய்ப்பை pmmementos.gov.in என்ற இணையதளத்தில் சென்று ஏலத்தில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அகில இந்திய வானொலி தமது டுவிட்டர் பக்கத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பரிசுப் பொருட்களின் ஆன்லைன் ஏல விற்பனை அக்டோபர் 2 முடிவடைய உள்ளது. ஏலத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய் அனைத்தும் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொலைத்தொடர்பு மசோதா 2022 குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை மத்திய தொலைத்தொடர்புத்துறை வரவேற்றுள்ளது. இந்த வரைவு மசோதாவில் நிறுவனங்கள் இணைப்பு, நிறுவனங்கள் பிரிதல், கையகப்படுத்துதல், சீரமைப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய அரசின் அலைக்கற்றை ஒதுக்கீடு, சட்ட நடைமுறைகள், ஒழுங்கு கட்டுப்பாடுகள் குறித்து விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்துக்களை navin.kumar71@gov.in என்ற இணையதள முகவரிக்கு அடுத்த மாதம் 20 வரை அனுப்பலாம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஆவின் இனிப்பு கார வகைகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக ஆவின் நிறுவனத்தின் சார்பில் 7 இனிப்புகள், கார வகைகளில் மிக்சர் உள்ளிட்ட காம்போ பேக் என 9 பொருட்களை அமைச்சர் நாசர் மேலாண் இயக்குநர் சுப்பையன் அறிமுகப்படுத்தினார். முன்னதாக கொரட்டூர் ஆவின் நிறுவனத்தில் அமைச்சர் இனிப்புகள் தரமாக சுத்தமாக தயாரிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தார். இனிப்புகளை பேக் செய்யும் இயந்திரத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் இந்தியா பயன்பாட்டை ரயில்வே துறையில் அதிகரிக்கும் வகையில் ரயில் நிலையங்களில் உணவு தயாரிப்பு நிலையங்கள் வாயிலாக உணவுப் பொருட்களை வாங்க மின்னணு பரிவர்த்தனை முறை பயன்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளின் வசதிக்காக இ கேட்டரிங் வசதி ஏற்கனவே அமலியில் உள்ள நிலையில் இப்போது மின்னணு பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இ கேட்டரிங் சேவை இப்பொழுது 310 ரயில் நிலையங்களில் உள்ளது என்றும் நாளொன்றுக்கு 41,844 உணவு வகைகள் வழங்கப்படுவதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 8,878 நிறுவனங்களில் மின்னணு பரிவர்த்தனைக்கான வசதிகள் உள்ளது. கையடக்க இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தொடங்கி வைத்தார். 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் கூறினார். அந்த அரிய புகைப்பட கண்காட்சியை இளைய தலைமுறையினர் அவசியம் பார்க்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, மத்திய மக்கள் தொடர்பு மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிகண்டன், மத்திய மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் ஆனந்த் பிரபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க கோரி சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் நடைபயணம் வரும் 25, 26, 27 தேதிகளில் நடத்தப்பட உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைபயணத்தை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாகவும், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறினார். அகில இந்திய வானொலியின் சென்னை அலுவலகத்தில் வெப் எடிட்டர்ஸ் பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பிரசார் பாரதி அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் இதழியல் அல்லது ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது முதுநிலை அல்லது சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். 35 விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களை தலைவர், மாநில செய்தி பிரிவு, அகில இந்திய வானொலி, எண் 4, காமராஜர் சாலை, மயிலாப்பூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 30 அனுப்ப வேண்டும். சென்னையில் வசிப்பவர்கள் மட்டுமே தகுதி வாய்ந்தவர்கள் என்றும், எழுத்து தேர்வுக்கு பிறகு விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.